சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்வா சாவா நிலைமை. ஹமாஸின் கையில் முடிவடைந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தை. காசாவிற்கு உதவும் அமெரிக்கா. சைப்ரஸிலிருந்து புறப்பட்ட அமெரிக்க துருப்பு கப்பல் காசாவில் பிரித்தானிய ராணுவம் களமிறக்கப்படலாம். வெளிவரும் புதிய தகவல். அமெரிக்காவின் கோரிக்கையை நிராகரித்தது சீனா. இவை பற்றித்தான் இன்றைய தொகுப்பில் பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். ரஃபாவில் இஸ்ரேலினால் வரவிருக்கின்ற தாக்குதல் மற்றும் ஹமாஸுடன் பணைய கைதிகள் ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான முயற்சிகள் குறித்து விவாதிக்க அனுப்பப்பட்ட இஸ்ரேலிய அதிகாரிகளுக்கும் உயர்மட்ட எகிப்திய தூதுக்குழுவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை நேற்று முடிவடைந்தது என்று இஸ்ரேல் தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இஸ்ரேல் தனது நீண்டகால திட்டமிடப்பட்ட தாக்குதலை தொடங்குவதற்கு முன்பு இது ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கான கடைசி வாய்ப்பு என்று எச்சரித்ததாக கூறப்படுகின்றது. ஒரு மூத்த இஸ்ரேலிய அதிகாரி எப்ரேயா ஊடகத்திடம் இது பற்றி கூறுகையில் மிகவும் பேச்சுவார்த்தை நல்லது நல்ல உற்சாகத்தில் நடைபெற்றது என்று கூறினார். ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு எகிப்தியர்கள் ஹமாஸுக்கு அழுத்தம் கொடுக்க தயாராக இருப்பதாக தெரிகின்றது என்றும் ரஃபாவில் முன்னேற இஸ்ரேல் மிகவும் தீவிரம் காட்டி வருவதாகவும் அந்த அதிகாரி கூறினார். இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் நடவடிக்கைகளை தடுக்கும் முயற்சியில் ஹமாஸ் குறிப்பாக காசாவில் உள்ள அதன் தலைவர் யாக்கியா சென்வார் பணைய கைதிகள் ஒப்பந்தத்தில் தமது நிபந்தனைகளிலிருந்து விலகி இஸ்ரேலின் நிபந்தனைகளை ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறு பேச்சுவார்த்தையானது தோல்வியுற்றிருக்கின்ற பின்னணியில் காசாவில் கப்பல் கட்டுவதற்கான நூற்றுக்கணக்கான அமெரிக்க துருப்புகளை கொண்டு செல்லும் கப்பல் சைப்ரஸிலிருந்து காசாவிற்கு பயணத்தை ஆரம்பித்துள்ளது என்று சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. காசாவிற்கு உதவி வழங்குவதை விரைவுபடுத்துவதற்காக நூற்றுக்கணக்கான அமெரிக்க ராணுவ வீரர்களை ஒரு கப்பலை கட்டியெழுப்புவதற்கு இங்கிலாந்து கப்பல் மூலம் சைப்ரஸிலிருந்து புறப்பட்டதாக இங்கிலாந்து பாதுகாப்பு வட்டாரம் கூறுகின்றது. இந்த கப்பல் கட்டும் திட்டம் மே மாத தொடக்கத்தில் முடிக்கப்பட உள்ளது என்று பென்டகன் வட்டாரங்கள் கூறுகின்றன. அமெரிக்க மதிப்பீடுகளின்படி இந்த கப்பல் ஆரம்பத்தில் காசாவிற்கு ஒரு நாளைக்கு 90 ட்ரக்குகள் உதவிகளை வழங்குவதை எளிதாக்கும். மேலும் இது முழுமையாக செயல்படுத்தப்பட்டவுடன் 150 ட்ரக்குகள் வரை உயரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. காசா மக்களை அடைய முக்கிய மனிதாபிமான உதவிகளுக்கு நாங்கள் அதிக வழிகளை நிறுவுவது முக்கியமானது என்றும் மேலும் ஆதரவு வழங்குவதில் இங்கிலாந்து தொடர்ந்து முக்கிய பங்கு வகிக்கின்றது என்றும் இங்கிலாந்து பாதுகாப்பு செயலாளர் கிரேண்ட் ஷாப்ஸ் கூறுகின்றார். இதேவேளை இஸ்ரேலின் தாக்குதலுக்கு இரையாகியுள்ள மக்களுக்கு உதவிகளை வழங்குவதற்கு உதவுவதற்காக பிரித்தானிய துருப்புகள் காசாவில் தரையிறங்கலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. காசாவில் மனிதாபிமான உதவிகள் முன்னெடுப்பதில் இஸ்ரேல் நிர்வாகம் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றது. இருப்பினும் அமெரிக்கா உள்ளிட்ட சில நாடுகள் காசா மக்களுக்கு விமானத்திலிருந்து பொதிகளை வீசி உதவி வருகின்றது. இந்நிலையில் தான் அடுத்த மாதம் உதவித்தளம் ஒன்று திறக்கப்பட இருக்கின்ற நிலையில் பிரித்தானிய துருப்புகளை களமிறக்க ரிஷி சுனக் அரசாங்கம் தயாராகி வருகின்றது. ஆனால் இது தொடர்பில் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் இன்னும் பிரதமரின் பார்வைக்கு கொண்டு செல்லப்படவில்லை என்றும் தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. அமெரிக்கா மற்றும் சர்வதேச நாடுகளின் உதவிகள் காசா மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் நடவடிக்கையில் பிரித்தானியா எப்போதும் முன்வரிசையில் இருக்கும் என்றே பாதுகாப்புச் செயலர் கிரேண்ட் சப்ஸ் கூறுகின்றார். இருப்பினும் இது மிக சிக்கலான விடயம் என்றும் பிரித்தானிய துருப்புகள் ஹமாஸ் அல்லது அதுபோன்ற ஆயுத குழுக்களால் தாக்குதலுக்கு இலக்காக நெருக்கடியும் ஏற்படலாம் என்றும் கூறுகின்றனர். காசா மக்களுக்கு உதவுகின்ற நடவடிக்கையில் களமிறங்கும் பிரித்தானிய துருப்புகளை ஹமாஸ் படைகள் தாக்குவதாக கூறப்படுவது வேடிக்கையான தகவல் என்று சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றார்கள். காசா பகுதியில் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு 6 மாதங்களுக்கு மேலாகின்றது. அங்குள்ள 2.2 மில்லியன் மக்கள் தொகையில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் தற்போது தெற்கு நகரமான ரஃபாவில் திரண்டுள்ளார்கள். அக்டோபர் 7 தாக்குதலுக்கு பின்னர் இஸ்ரேல் முன்னெடுத்து வருகின்ற கொடூர தாக்குதலில் இதுவரையில் 34,000 மேற்பட்ட பலஸ்தீன் மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஈரானின் எண்ணெய் கொள்முதலை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்காவின் கோரிக்கையை சீனா நிராகரித்திருக்கின்றது. ரஷ்யா ஆயுத உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையிலான பொருட்களை அந்த நாட்டுக்கு தொடர்ந்தும் விற்பனை செய்தால் சீனா மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்திருந்தது. சீனாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் அந்த நாட்டு அதிபர் ஷி ஜின்பிங்கை நேரில் சந்தித்து இந்த எச்சரிக்கையை விடுத்தார். இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலை மேற்கொண்டதை அடுத்து அதன் மீது பொருளாதார தடைகளை விதிக்குமாறு அமெரிக்கா அழைப்பு விடுத்திருந்தது. இந்நிலையிலேயே சீனா அமெரிக்காவின் கோரிக்கையை நிராகரித்துள்ளது என்று சர்வதேச ஊடகங்கள் கூறுகின்றன. இதற்கிடையில் இஸ்ரேலுக்கு எதிரான மாணவர்களின் போராட்டம் வலுத்து வருகின்ற நிலையில் ஹார்வர்ட், ஹொலம்பியா, யாலே மற்றும் யூசி பெர்க்லி உட்பட பல்வேறு பல்கலைக்கழகங்கள் ஸ்தம்பித்து போய் உள்ளன. அமெரிக்காவின் முதன்மையான பல்கலைக்கழக மாணவர்கள் முன்வைத்துள்ள கோரிக்கையில் காசாவில் போருக்கு பயன்படுத்தப்படுகின்ற ஆயுதங்கள் மற்றும் இஸ்ரேலுக்கு முதலீடு செய்வதை நிறுத்த வேண்டும் என்று கேட்டுள்ளார்கள்.
தாங்கள் கைதாக தயார் என்றும், ஆனால் தங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரையில் போராட்டம் தொடரும் என்றும் அறிவித்திருக்கின்றார்கள். அமெரிக்காவின் முதன்மையான பல்கலைக்கழகங்களில் கடந்த வாரத்தில் கிட்டத்தட்ட 550 மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். ஆர்ப்பாட்டங்கள் பெரும்பாலும் அங்கீகரிக்கப்படாதவை என்று குறிப்பிட்டு பல்கலைக்கழக நிர்வாகம் அவற்றை அகற்ற காவல்துறைக்கு அழைப்பு விடுத்தது. கடந்த சில நாட்களாக மாணவர்கள் மீது கலவரக்காரர்கள் போன்று கண்ணீர் குண்டுகள் மற்றும் டீசர்களை போலீசார் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். ஏமோரி பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் ஒருவர் போலீசாரால் தரையில் வீழ்த்தப்பட்டு கைவிழங்கப்பட்ட காணொளி இணையத்தில் வெளியாகி பலரது கவனத்தையும் ஈர்த்தது. 34,300 பேர் பணியாகியுள்ள காசாவில் பலஸ்தீனியர்களுக்கு தங்கள் ஆதரவை வெளிப்படுத்துவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கோருகின்றார்கள். இஸ்ரேலுடனான எந்த ஒப்பந்தங்களையும் கைவிட வேண்டும் என்றும், முதலீடுகள் இனி கூடாது என்றும் மாணவர்கள் கோரிக்கையை முன்வைத்துள்ளார்கள். கொலம்பியா பல்கலைக்கழகத்திலிருந்து தொடங்கிய இந்த ஆர்ப்பாட்டங்கள் தற்போது அமெரிக்கா முழுவதும் பல்வேறு பல்கலைக்கழகங்களை வியாபித்துள்ளது. இதனிடையே அப்பட்டமான ஜூத எதிர்ப்பு என்பதை ஏற்க முடியாது என்றும், குறிப்பாக கல்லூரி வளாகத்தில் கூடாது என்றும் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் எச்சரித்திருக்கின்றார். ஆனால் மாணவர்களின் கருத்துரிமைக்கு ஜனாதிபதி மதிப்பளிப்பதாக வெள்ளை மாளிகை அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளார்கள். அடுத்த மற்றொரு முக்கியமான விடயம் உலகின் கவனத்தை ஈர்த்திருக்கின்றது. பலஸ்தீன் மீது இஸ்ரேல் மூர்க்கத்தனமான போரை நடத்தி வருகின்ற நிலையில், இஸ்ரேலில் வீசிய குண்டுகள் சில இன்னும் வெடிக்காமல் காசா மண்ணில் புதைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த குண்டுகளை கண்டுபிடித்து அளிக்க 14 வருடங்கள் ஆகலாம் என்று ஐநா ஒரு அதிர்ச்சி தகவலையும் வெளியிட்டிருந்தது. காசா மீது இஸ்ரேல் நடத்தி வருகின்ற தாக்குதல் சமீபத்தில் உச்சத்தை தொட்டிருக்கின்றது. சில நாட்களுக்கு முன்னர் ஐநா பணியாளர்களை ஏற்றிச் சென்ற வாகனம் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தியது. இதில் 7 பேர் கொல்லப்பட்டார்கள். எனவே உடனடியாக போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று உலக நாடுகள் தீவிரமாக வலியுறுத்த தொடங்கின. இதனால் வரையிலும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக நின்ற அமெரிக்கா கூட உடனடியாக போரை நிறுத்த வேண்டும் என்றே கேட்டுக்கொண்டது. இதற்கிடையில் தான் போர் நிறுத்தம் கோரி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் பலஸ்தீன் ஆதரவு நாடுகள் கொண்டு வரும் தீர்மானங்களை அமெரிக்காவும் பிரிட்டனும் தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி ரத்து செய்து வருகின்றது. எனவே இந்த போர் மத்திய கிழக்கு முழுவதும் பரவும் அபாயமே எழுந்திருக்கின்றது. நிலைமை இப்படி இருக்கையில் காசா மீது இஸ்ரேல் வீசிய குண்டுகள் சில இன்னும் வெடிக்காமல் மண்ணில் புதைந்திருக்கின்றது. இந்த குண்டுகளை கண்டுபிடித்து அளிக்க 14 ஆண்டுகள் ஆகலாம் என்று ஐநா அதிர்ச்சி தகவலை தெரிவித்திருந்தது. ஐக்கிய நாடுகளின் சுரங்க நடவடிக்கையின் சேவையின் மூத்த அதிகாரி ஃபெகர் லோதமர் இந்த தகவலை தெரிவித்திருக்கின்றார். இஸ்ரேல் நடத்திய போர் மூலம் காசாவில் 37 டன் குப்பைகளை விட்டு சென்றிருப்பதாக கூறியுள்ளார். இதுகுறித்து விரிவாக பேசிய அவர், சுமார் 7 மாதங்களாக நடைபெற்று வருகின்ற போரில் ஏராளமான கட்டடங்கள் குண்டு வீசி அழிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் சில குண்டுகள் வெடிக்காமல் இருக்கின்றது. எவ்வளவு குண்டுகள் வெடிக்காமல் இருக்கின்றது என்பதை துல்லியமாக சொல்ல முடியாது. ஒவ்வொரு போரிலும் சுமார் 10 வீத குண்டுகள் வெடிக்காமல் இருக்க வாய்ப்பிருக்கின்றது. இந்த குண்டுகளை அகற்ற எங்களுக்கு 755,000 நாட்கள் ஆகும் என்று அவர் கூறுகின்றார். நாங்கள் 100 ட்ரக்குகளை கொண்டு வேலை செய்ய தொடங்கினால் கூட இந்த குண்டுகளை அகற்ற 14 ஆண்டுகள் ஆகும் என்று கூறியிருக்கின்றார். இந்த சம்பவம் உலக நாடுகள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.